அனைவரின் சார்பாகவும் நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நமது பிக்கு மௌரியா புத்தா அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், சாந்திபுரம் என்கிற இந்த ஓரிக்கோட்டை பகுதியை சார்ந்தவர். தனது சொந்த கிராமத்தில், தனது சொந்த நிலத்தில் புத்த விகார் ஒன்றை அமைப்பதற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அதற்கான அடிக்கல்லை நாட்டுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பிக்கு மௌரியா புத்தா அவர்களுக்கு, அவர் உருவாக்கியிருக்கிற அந்த அறக்கட்டளையை சார்ந்த அறங்காவலர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். கிறிஸ்தவ கோவிலை தேவாலயம் என்று சொல்கிறோம், சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். முஸ்லீம் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலத்தை மசூதி என்று சொல்கிறோம், மாஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்துக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலத்தை கோவில், டெம்பிள் என்று சொல்கிறோம். அதுபோல பௌத்தர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலத்தின் பெயர்தான் விகார் என்பது. பாலி மொழியிலே விகார் என்றால் கோவில் அல்லது தேவாலயம் அல்லது மசூதி என்று பொருள், வழிபாட்டு தலம் என்று. பாலி மொழி என்பது நாம் எல்லாம் கேள்விப்படாத ஒரு மொழி. தமிழ் மொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆங்கிலத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்தி மொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம், கன்னடம் என்ற ஒரு மொழி இருப்பதை நாம் அறிவோம். அதுபோல கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு இந்தியாவில் பரவலாக பேசப்பட்ட, பெரும்பான்மை மக்களால் பேசப்பட்ட ஒரு மொழி பாலி மொழி. இன்றைக்கு அந்த மொழி பேச்சு வழக்கு இல்லை. அந்த மொழியில்தான் விகார் என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு தலத்தை புத்தர் நினைவாக நாம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலத்தை புத்த விகார் என்று அழைக்கிறோம். ஆகவே இது ஒரு கோவில். நாம் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தர் கோவில், அதை கட்டுவதற்கான ஒரு முயற்சியை இன்றைக்கு நம்முடைய பிக்கு மௌரியா புத்தா மேற்கொண்டிருக்கிறார். நம்முடைய நல்ல சேதுபதி அவர்கள் சொன்னதைப் போல இவர் தொடக்க காலத்தில் சிறுத்தையாக இருந்தவர், சிறுத்தைகளின் பொறுப்பாளராக இருந்தவர். அன்றைக்கு அவருடைய பெயர் இலியன். அப்பா அம்மா வைத்த பேர் என்னன்னு எனக்கு தெரியவில்லை. பாக்கியராஜ், பாக்கியராஜ் இலியனானார். இலியன் இன்றைக்கு மௌரியார் ஆகியிருக்கிறார். ஆனால் ஆள் ஒரே ஆள் தான். இந்த வங்கை மைந்தர் தான், சாந்திபுரம் என்கிற இந்த கிராமத்தை சார்ந்தவர் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு களப்பணி ஆற்றியவர். இந்த கிறிஸ்தவ தேவாலயம் நடத்திய பள்ளிகளை 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். அவருக்கு ஏதோ ஒரு வேட்டை இருந்த காரணத்தினால் அவர் இந்த அடையாளங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு காவி உடை உடுத்துகிற ஒரு பிக்குவாக மாறியிருக்கிறார். அவருக்கு குடும்பம் உண்டு, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் உண்டு. கௌதம புத்தரே திருமணம் செய்தவர் தான். அவருக்கு ராகுலன் என்று ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு 29 வயதிலே நடுராத்திரியிலே வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போனவர். துறவரம் என்பது எல்லாவற்றையும் உதறிவிட்டு போவது என்று பொருள் அல்ல. ஆசையை துறப்பது கூட துறவுதான்.
கோபத்தை துறப்பது கூட துறவுதான், பொறாமையை துறப்பது கூட துறவுதான். பொய் சொல்ல மாட்டேன் என்று அந்த பண்பை துறந்தால் அதுவும் துறவுதான். மது அருந்த மாட்டேன் என்கிற பழக்கத்தை துறந்தால் கூட அதுவும் துறவுதான், துறப்பது. எனவே பெண்ணாட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு போவதுதான் துறவி என்று பொருள். குடும்பத்தில் இருந்து கொண்டே துறவியாக கூட இருக்க முடியும். ஒருவன் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டால் அதுவும் ஒரு துறவி உளவியல்தான். பேராசை கொள்ள மாட்டேன், அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும், அவரை அடித்து இவரை உதைத்து அவரை ஏமாற்றி இவரை வஞ்சித்து நிலம் வாங்கினேன் வீடு கட்டினேன் கார் வாங்கினேன் என்று பிறரை துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு இன்பத்தில் ஆளாமல் அப்படிப்பட்ட அந்த போக்குகளை எல்லாம் நான் துறப்பேன், இருந்தால் அதை துறப்பேன், இல்லை என்றால் அதை ஏற்க மாட்டேன் என்கிற ஒரு உளவியலை வளர்த்து கொண்டால் கூட அதுவும் துறந்தான். ஆகவே அப்படி ஒரு இல்லறத்திலே இருந்து கொண்டிருந்த நம்முடைய பாக்கியராஜ் என்கிற இளையன் இன்றைக்கு வணக்கத்திற்குரிய பிக்கு மௌரியார் புத்தா என்கிற ஒரு பெயரை தாங்கி கல்வி உடையை உடுத்தி நம்மை எல்லாம் மனிதர்களாக தலைநிமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரும் திருமணம் செய்தவர் தான், பிள்ளை பெற்றவர் தான், மனைவியோடு சேர்ந்து பௌத்தத்தை தழுவினார். ஆக அவருக்குள்ளே ஒரு தேடல் இருந்திருக்கிறது, ஒரு வேட்கை இருந்திருக்கிறது, ஒரு தாகம் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் நம்மோடு சேர்ந்து விளையாடினாலும் நம்மோடு சேர்ந்து களமாடினாலும் மெல்ல அவர் விலகி காவியை நோக்கி நகர்ந்திருக்கிறார். இந்த காவி வேறு. மக்களுக்கு நன்மை செய்கிற காவி, நல்வழி காட்டுகிற காவி, மனித குலத்தை நல்நெறிப்படுத்துகிற காவி. சொல்ல போனால் சனாதன சக்திகளுக்கெல்லாம் காவி உடை என்கிற உடையை வழங்கியதே பௌத்தம் தான். பௌத்தத்தில் இருப்பவர் தான் முதலில் காவி உடுத்தினார். நாம் ஒட்டுமொத்தமாக காவி கும்பல் என்று பேசுகிறோம். ஆகவே இன்றைக்கு அவர் பௌத்தம் என்ற ஒரு கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு காவியை உடுத்திக் கொண்டு அந்த பௌத்தத்தை நாடு முழுவதும் பரப்புவோம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு 24 மணி நேரமும் அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா முழுவதும் அவ்வப்போது பயணம் செய்கிறார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்து எங்கெல்லாம் பௌத்த சுவடுகள் இருக்கின்றன, புத்தர் சிலைகள் சேதமடைந்து கிடக்கின்றன, பௌத்த விகார்கள் எங்கே சிதைக்கப்பட்டு கிடக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றையெல்லாம் படம் பிடித்து ஒரு நூலாக தொகுத்து காரைக்குடியிலே வெளியிட்டார். தற்போது தன்னுடைய சொந்த கிராமத்திலேயே ஒரு பௌத்த விகாரை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெருமுயற்சியை எடுத்திருக்கிறார். அது சிறிய முயற்சி அல்ல. ஒரு வீடு கட்டுவது என்றால் கூட நாம் எவ்வளவு பாடுபடுகிறோம் என்று தெரியும். 10 லட்சத்தில் ஒரு வீட்டை கட்டிப்பிடிக்கலாம் என்று தொடங்கினால் அது 20 லட்சத்தை தாண்டிவிடும். ஆகவே ஒரு பௌத்த விகார் கட்ட வேண்டும் என்றால் அவருக்கு சொந்தமாக நிலம் இருக்கிறது, பயிர் வைக்கிற நிலம், பயிர் இப்போது பயிரிட்டு இருக்கிறார். அறுவடைக்கு பிறகுதான் அந்த இடத்திலே அவர் வேலையை தொடங்க முடியும். அப்படி பயிரிட்டு உழுதுண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் பிறந்த அவர் தம் குடும்பத்திற்கென்று இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் பௌத்த விகாரை கட்டுவதற்கு முடிவு செய்து நம்மை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற
நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். விரைந்து அவர் விடாரை கட்டி முடிக்க வேண்டும். அப்படி கட்டி முடிக்கிற நிலையில் அதை திறந்து வைக்கக்கூடிய அந்த விழாவிலும் நம்மை அவர் அழைக்க வேண்டும் என்று நான் முதலில் என்னுடைய விருப்பத்தை விடையை வெளிப்படுத்துகிறேன். ஏற்கனவே கிறிஸ்தவம் இருக்கிறது, ஏற்கனவே இஸ்லாம் இருக்கிறது, ஏற்கனவே இப்படி பல மாற்று கருத்தியல் கொண்ட மதங்கள் இருக்கின்ற நிலையில், மாற்று அரசியல் இருப்பதைப் போல மாற்று கருத்தியல் இருக்கின்ற நிலையில் அவர் பௌத்தத்தை இங்கே கொண்டு வருவது என்பது இதற்கெல்லாம் எதிராக அல்ல. இவற்றோடு இணைந்து இணக்கமாக இருந்து கருத்துக்களை பரப்புவதற்காக. அதனால்தான் பௌத்தம் தொடர்பான கூட்டம் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பௌத்தம் தொடர்பான இந்த கூட்டத்தில் முகமது என்கிற ஒன்றிய பெருந்தலைவர் ஒரு இஸ்லாமியர் கலந்து கொண்டு பேசுகிறார். அதனால்தான் பௌத்தம் தொடர்பான இந்த நிகழ்வில் நல்ல சேதுபதி என்கிற ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர் பங்கேற்று உரையாற்றி கொண்டிருக்கிறார். பௌத்தம் இணக்கத்தை போதிக்கிற ஒரு கருத்தியல் தான். அதிலும் எவ்வளவு பொருத்தமாக இந்த இடமும் அமைந்திருக்கிறது பாருங்கள். சாந்திபுரம், சாந்தி என்றால் அமைதி என்று எல்லா மதங்களிலும் உச்சரிக்கக்கூடிய ஒரே சொல் சாந்தி. இஸ்லாத்திலும் சாந்தி என்கிற அமைதியை சொல்லுகிறார்கள். இந்து மதத்திலும் சாந்தி 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 என்று கூறிப்பார்கள். கிறிஸ்தவத்திலும் அமைதியை வலியுறுத்துகிறார். பௌத்தமும் அமைதியை வலியுறுத்துகிறது. அமைதி என்றால் என்ன? ஓடிக்கொண்டிருக்கிற மின்விசிறிகளை நிறுத்தினால் ஒரு அமைதி இருக்கும். பேசிக் கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் வாயை மூடிக்கொண்டிருந்தால் ஒரு அமைதி நிகழும். வேட்டு போடாமல் இருந்தால் அமைதி இருக்கும். மைண்ட் செட் இல்லாமல் இருந்தால் அமைதி இருக்கும். இந்த அமைதி தான் பௌத்தம் சொல்லுகிற அமைதியா? இல்லை. இறைச்சலை தவிர்க்கிற அமைதியை பௌத்தம் சொல்லவில்லை. மனம் விரும்புகிற அமைதியை பௌத்தம் சொல்கிறது, மதங்கள் சொல்லுகின்றன. மனம் என்ன அமைதியை விரும்புகிறது? கடலில் இருக்கிற இறைச்சலை விட, காட்டில் இருக்கிற இறைச்சலை விட, மனிதன் எழுப்புகிற இறைச்சலை விட, பறவைகள் எழுப்புகிற இறைச்சலை விட, விலங்குகள் எழுப்புகிற இறைச்சலை விட மனிதனின் உள்ளம், ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம் பெரும் இறைச்சலை கொண்டிருக்கிறது. அது வெளியே கேட்பது. பேரிரைச்சல் உள்ள இடம் மனித உள்ளம்தான். இந்த நேரமும் அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற உணர்வுகள் பேரிரைச்சலை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அது அந்த உள்ளத்தை கொண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அவன் திடீரென்று கோபப்படுவதற்கு காரணம் உள்ளம் தருகிற பேரிரைச்சல் தான். அவன் ஆவேசமாக கத்துவதற்கு காரணம் அவன் உள்ளத்தில் இருக்கிற பேரிரைச்சல் தான். அவன் வாய்விட்டு வேகமாக சிரிப்பதற்கு காரணமும் அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு வகையான உணர்ச்சி பேரிரைச்சல் தான். உள்ளம் எப்போதும் ஒரு பேரிரைச்சலோடு இருக்கிறது. ஆசை பேரிரைச்சலை எழுப்புகிறது, ஆவேசம் பேரிரைச்சலை எழுப்புகிறது, பேராசை பேரிரைச்சலை எழுப்புகிறது. மனம் அமைதியாக இருக்கிறது. நிம்மதியே இல்லவா? மங்களா இருக்கும், பத்து கார் இருக்கும், மனைவி இருப்பார்கள், மக்கள் இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் இருப்பார்கள், உடல் எல்லாம் நகை நட்டுகள் இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. எல்லாம் இருந்தும் ஏன் நிம்மதி இல்லை? உள்ளத்தில் இருக்கிற பேரிரைச்சல் தான். நிம்மதி என்பதுதான் சாந்தி. எவன் மனம் நிம்மதி அடைகிறதோ, எவன் மனம்
அமைதியாக உளைச்சல் இல்லாமல் இருக்கிறது. எவன் மனம் பதற்றம் இல்லாமல் இருக்கிறது, எவன் மனம் படபடப்பு இல்லாமல் இருக்கிறது, எவன் மனம் ஏக்கம் இல்லாமல் இருக்கிறது, எவன் மனம் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறது, எவன் மனம் இத்தனை உணர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தான் சாந்தி அடைந்த மனம். இப்ப எப்ப மனுஷன் சாந்தி அடைவான்னா செத்தால்தான் சாந்தி அடைவான். எந்த மனிதனாலும் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனாலும் இதிலிருந்து மனிதனால் விடுபட முடியும். அந்த அமைதியை, அந்த சாந்தி என்கிற அமைதியை மனிதனால் வெந்தெடுக்க முடியும். அதிலிருந்து பெறுகிற மகிழ்ச்சி தான் பெருமகிழ்ச்சி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நாம் விரும்பிய கறியை தின்றால் கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. மது அருந்துகிற போது மகிழ்ச்சி இருக்கிறது, அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. பொருள் ஈட்டுகிற போது மகிழ்ச்சி இருக்கிறது, அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. பதற்றப்படாமல் படபடப்பு இல்லாமல் நெஞ்சம் அமைதி காணும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆக பதற்றப்படாமல் படபடப்பு இல்லாமல் மன உளைச்சல் தருகிற வேறு எந்த கேடான உணர்ச்சியும் இல்லாமல் மனிதன் உள்ளம் எப்போது சாந்தி அடையும் என்பதற்கான வழியை சொன்ன மகான் தான் கௌதம புத்தர். ரொம்ப சிம்பிளா அவர் சொல்றார், உலகமே அமைதியா இருக்கணும், சண்டை போட்டுக்க கூடாது, நாடுகளுக்குள் நாடுகளுக்கு இடையில மோதல் நடக்கக்கூடாது. உன் நாடு பெருசா, என் நாடு பெருசா, இந்தியாவா பாகிஸ்தானா அமெரிக்காவா சீனாவா என்றெல்லாம் மோதல் இல்லாமல் ஒரே நாட்டுக்குள்ளேயே நீ அந்த மொழி நான் இந்த மொழி, நான் தமிழன் நீ மலையாளி நீ தெலுங்கன் என்றெல்லாம் மொழி அடிப்படையிலே இனத்தின் அடிப்படையிலே மோதல் இல்லாமல் முதலாளி தொழிலாளி என்று ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளாமல் மேல் சாதி கீழ் சாதி என்றெல்லாம் இழிவான நிலையிலே இறங்கி போய் சண்டை போட்டுக் கொள்ளாமல் நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொள்ளாமல் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாமல் மனித குலம் உலகம் முழுவதும் அமைதியாக வாழ முடியும் எப்போது என்றால் ஒவ்வொரு மனிதனும் பஞ்சசீலங்களை பின்பற்றுகிற போது, ஐந்தொழுக்கங்களை பின்பற்றுகிற போது. எல்லோரும் பொய் சொல்லவில்லை என்று சொன்னால் யாரும் யார் மீதும் சந்தேகப்படவில்லை, தேவை வராது. இருக்கிற யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க. நான் எனக்கு உறுதியாயிடுச்சு, உங்களுக்கு உறுதியாயிடுச்சுன்னா என் மேல உனக்கு சந்தேகம் வராது, என் மேல உனக்கு சந்தேகம் வராது. மனிதர்களுக்கு இடையிலே சந்தேகம் எப்போது எழுகிறது என்றால் எல்லோரும் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவரும் அவனை அடுத்தவனை பொய்யன் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறோம். யாரும் யாரையும் நாம் பொய் சொல்லாதவன் என்று நம்புவதில்லை. ஒவ்வொருவரும் எதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவன் பொய் சொல்வான், அவன் சொல்லுவது உண்மை அல்ல. ரெண்டு பேர் சண்டை போட்டுவான், ரெண்டு பேரும் தனித்தனியா கூப்பிட்டு என்ன யார் நடந்து கேட்டா ரெண்டு பேர் சொல்றது உண்மையை சொல்றது மாதிரி சொல்லுவான். இவன் சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறா அமைஞ்சிருவான், அவன் சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறா அமைஞ்சிருவான், நமக்கு அப்படியே தலைப்பிச்சு. இது மனித குலத்தில் இருக்கிற இயல்பான போக்கு. ஆகவே மனிதர்களுக்கு இடையிலே நாம் எதிரே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் யாரும் உண்மை சொல்லுவதில்லை, பொய்யர்கள். ஆகவேதான் சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தாலே எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த மதம் அமைதியாக இருக்கு, அந்த மனம் அமைதியாக இருக்க, அந்த மனம் கண்ட கற்பனைகளை நோக்கி நகரும். இருட்டிலே போய் நிற்கிறவன் ஒரு செடியை பார்த்து அது ஒரு பேயை போல் இருக்கிறது, ஒரு மனித உருவில் இருக்கிறது என்று கற்பனை செய்ய ஆரம்பித்தால் அது போலவே அவனுக்கு காட்சி தரும். வேகத்தை பார்க்கிறவன் ஒரு குதிரை பாய்ந்து போவது என்பதை போல வேகத்தை பார்த்தால் ஒரு குதிரை போவது போல் தெரியும். நாம் கற்பனை செய்கிற போது சில நேரங்களில் அது உண்மையை போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு தரும். நான் கண்ணால பார்த்தது புரியாம
இப்படிப்பட்ட இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எந்த அடிப்படையிலே வருகிறது என்றால் சந்தேகத்தின் அடிப்படையிலே வருகிறது. சந்தேகம் ஏன் எழுகிறது என்றால் நாம் யாரும் உண்மையை சொல்ல மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை, எல்லோரும் உண்மையை சொல்லுகிற நிலையில் பொய்யை சொல்லுவதில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொண்டால் சந்தேகம் வராது. பொய் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் 500 கோடி பேர் பொய் சொல்லுவதில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகம் அமைய ஒரே முடிவுதான். உலகத்தில் இருக்கிற 500 கோடி பேரும் பொய் சொல்லுவதில்லை என்று ஒற்றை நொடியில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் சட்டம் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, துப்பாக்கிச்சூடு தேவையில்லை, ராணுவம் தேவையில்லை, நாட்டு எல்லை தேவையில்லை. ஓ நாடு இதோட தான் நமக்கு கிராமத்தில் வரப்புல வந்து பொய் போட்டுருவோம், பொய் வச்சுக்கலாம், பெரிய பொய் சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில். இந்த உனக்கு அத்து அத்து வைக்கிறது எனக்கு இதோட அப்படின்னு ஒரு பொய் கட்ட வைப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இந்த நான்கோடு இன்னொன்றை அவர் இணைத்து வைத்தார். தவறான காம இச்சைகளை ஈடுபடக்கூடாது, சமூக ஒழுங்கை மீறி, குடும்ப ஒழுங்கை மீறி காம இச்சை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஐந்திலும் மனிதர்கள் உறுதியாக இருப்பார்களே ஆனால் யாரும் யாருகிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படாது, சந்தேகம் வராது, சண்டை சச்சரவு வராது, மனம் பதற்றப்படாது, படபடப்பு இருக்காது, ஆத்திரம் வராது, மனித குலமே அமைதியாகும். ஆகவே தனி மனித ஒழுக்கத்தை 5 ஒழுக்கமாக பஞ்சசீலம், பஞ்சம் என்றால் பஞ்ச் என்றால் பாஞ்ச் என்றால் 5 வடமொழி அல்லது வடமொழினா வடக்கே இருக்கிற மொழி, வடக்கே இருக்கிற மொழி இந்தியாவும் இருக்கலாம், பாலியாகவும் இருக்கலாம், சமஸ்கிருதமாகவும் இருக்கலாம். தென்மொழி என்றால் தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் வந்து தென்மொழி, அது வடமொழி. பாலி மொழியும் வடமொழி தான், பௌத்தர்களின் காலத்தில் பேசிய மொழி. ஆகவே பஞ்சசீலம், சீலம் என்றால் ஒழுங்கு, ஒழுக்கம், இந்த 5 ஒழுக்கத்தையும் கொண்டு வருவதற்கு அவர் சில வேறு வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் சொல்லுகிறார். ஒரு நல்ல காட்சி, நல்லதுதான் பார்க்கணும், நல்ல சிந்தனை, இந்த மாதிரி 8 வழிமுறைகளை சொல்லுகிறார். அதெல்லாம் கடைபிடித்தால் இந்த 5 ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் மற்ற மதங்களில் இருந்து பௌத்தம் எப்படி வேறுபடுகிறது என்றால் பல வேறுபாடுகள் இருந்தாலும் முதன்மையான வேறுபாடு பௌத்தத்தில் கடவுள் இல்லை. இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இந்து மதத்தில் கடவுள் உண்டு, எண்ணற்ற கடவுள்கள். கிறிஸ்தவத்திலே கடவுள் உண்டு. இயேசு பெருமான் கடவுளின் பிள்ளை, கடவுள் இயேசு பெருமானாக மரியன்னையின் வயிற்றில் அவதரித்து வந்தார். அவதரித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, அவதாரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த என்று. அவதார் அப்படின்னா நேர் உலகத்திலிருந்து, வானுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்த என்று. இயேசு பெருமான் கடவுளே மனித உருவில் மரியன்னையின் வயிற்றில் பிள்ளையாக தோன்றி மண்ணுக்கு வந்தார், மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, எளியவர்களை ஆதிக்கம் செய்கிற, எளியவர்களின் உழைப்பை சுரண்டுகிற, ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகார ஆணவம் கொண்டவர்களை
அடக்குவதும் எளிய மக்களை நல்வழிப்படுத்துவதும் தன்னுடைய கடன் என்கிற அடிப்படையில் அவர் இந்த மண்டலத்தில் அவதரித்தார். இயேசு பெருமானை வச்சு கும்பிடுறோம். சில பேர் சிலுவையை வணங்குவார்கள், சில பேர் மரியன்னையை வணங்குவார்கள். ஒரு உருவத்தை வைத்து மரியன்னை யார் தெரியாது, தெரியாததை எப்படி கும்பிட முடியும்? அப்ப இப்படிதான் மரியன்னை இருப்பார். இயேசு பெருமான் யார், இயேசு பெருமானை யாரும் பார்த்தது இல்லையே, எப்படி அவர் வழிபடுவது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இவர்தான் இப்படிதான் இயேசு பெருமான் இருப்பார். சிலுவைன்னா எப்படி, சிலுவை எப்படி இருக்கும்? இந்த காலம் 2000 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறவங்க சொன்னா தெரியாது. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை கொடுக்கற முறை எப்படின்னா, இப்ப வந்து கில்லட்டின் முறையில கொடுக்குறாங்க, அல்லது தூக்கு போற ஹேங்கிங் சிறையில தூக்கு கயிறு கட்டி சதாம் ஹுசேன் தூக்குல போடுறதை பார்த்துருக்கீங்க. அந்த காலத்துல வந்து அந்த பகுதிகளில் அவர் வாழ்ந்த மண்ணில் தூக்கு தண்டனையை இப்படி பிளஸ் மாதிரி கூட்டல் குறி மாதிரி மரப்பலகையை அடித்து அதிலே கை கால்களை வைத்து ஆணி அரைந்து பொதுமக்கள் முத்தியில் மத்தியிலே சவுக்கால் அடித்து அப்படியே தொங்க போட்டு விடுவார். அதுதான் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய முறை. சமணர்களை கழுவேற்றிய முறை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, மதுரையில் நடந்திருக்கிறது. 8000 சமணர்களை எப்படி கழுவேற்றினார்கள் என்றால், அதுவும் ஒரு வகையான மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு உத்தியாக கையாண்டார்கள். பெரிய பெரிய மரங்களை கூறாக சீவி மண்ணிலே புதைத்து விடுவார். அந்த கூர் முனையில் வழுவழுப்பான எண்ணெய் அல்லது வேறு ஏதாவது போன்ற பொருட்களை, வெண்ணெய் அல்லது எண்ணெய் போன்ற பொருட்களை தடவி வைத்து விடுவார். யாரை தண்டிக்க வேண்டுமோ அவர்களை பிடித்து வந்து நிர்வாணப்படுத்தி 2 கால்களையும் அகல விரித்து அந்த கூர்மையான பகுதியிலே ஆசனவாயை வைத்து அழுத்துவார். அப்படி பிடிச்சு அழுத்துவார். அது ஒரு சில நொடிகளில் வயிற்றை கிழித்துக் கொண்டு, நெஞ்சாங்குழையை கிழித்துக் கொண்டு, தொண்டை வழியாக பாய்ந்து மண்டையையே துளைத்துக் கொண்டு வெளியே வந்து அப்படி அதை கூர்மையான ஒரு ஆயுதமாக வைத்திருப்பார். அதான் கழு. அப்படி மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு ஒரு காலத்தில் இருந்தது. அப்படித்தான் இயேசு பெருமானை மரண தண்டனைக்கு உட்படுத்தினார்கள் அன்றைய ஆட்சியாளர். அவர் யாருக்காக மதித்தார்? இந்த ஏழை எளிய மக்களுக்காக, பாவம் செய்த மக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அவர் மதித்தார் என்றுதான் இன்றைக்கு அவரை கடவுளின் பிள்ளையாக வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கிறோம். இஸ்லாம் அதிலிருந்து மாறுபட்டு உருவத்தை வணங்கக்கூடாது, உருவ வழிபாடே தவறு, நீ எந்த உருவத்தை படைத்தாலும் மனித உருவில்தான் உன்னால் உருவாக்க முடியுமே தவிர உண்மையான தெய்வத்தின் அல்லது கடவுளின் உருவத்தை உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. கடவுள் எப்படி மனிதனை போல் இருக்க முடியும்? நீ உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு உருவமும், உன் கற்பனையில் தோன்றக்கூடிய ஒவ்வொன்றும் மனித வடிவில் தான் இருக்க முடியும். கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், கை கால் இருக்கும். அப்படி என்றால் நீ மனிதனை வழிபடுகிறாயே தவிர அது கடவுளை வழிபடுவதாக பொருளாகாது. எனவே கடவுளுக்கு உருவமே கொடுக்க கூடாது. அருவம்தான், கடவுளை யாரும் பார்த்ததில்லை. கடவுளை பார்க்காத நாம் கடவுளுக்கு ஒரு உருவத்தை தந்தால் அது மனிதனை வழிபடுவதைப் போல்தான் ஆகும். நாம கூட அம்பேத்கர் நினைச்சு ஒரு சிலையை உருவாக்குறோம், ஆனா அது அம்பேத்கர் மாதிரி இருக்க கண்ணாடி ஒரு கோட்டு சூட் அவ்வளவுதான். அவன் உள்ளூர்ல சித்தப்ப மாதிரி இருக்கும், அல்லது பெரியப்ப மாதிரி இருக்கும், அல்லது மாமா மச்சா மாதிரி ஒரு படத்தை நம்ம வரைஞ்சு வச்சுக்கோ, அது அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததால் திரைப்படம் இது கேமரா போன்ற எல்லாம் இருந்த காரணத்தால் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தை வைத்து இன்னொரு படத்தை நாம் வரைகிறோம், அந்த படத்தை வைத்து ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறோம். ஆனால் கடவுளை யாரும் பார்த்தது, கடவுளுக்கு தருகிற உருவம் மனிதனாக இப்படி இருக்கலாம், இந்த புராண கதைகளில் இப்படி எல்லாம் வருகிறது, ஆகவே அவர் இப்படி இருக்கலாம் என்று புராண கதைகளின் அடிப்படையில் உருவத்தை தருகிறார். இப்ப நம்ம திருவள்ளுவருக்கு உருவம் தருவோம், திருவள்ளுவரை யாரும் பார்த்தது கிடையாது, நாமே ஒரு உருவத்தை தந்து இப்படிதான் திருவள்ளுவர் இருப்பார் அப்படின்னு நம்ம படம் வச்சுக்கிறோம். கௌதம புத்தரை யாரும் பார்த்தது கிடையாது, கௌதம புத்தர் இப்படித்தான் இருப்பார் என்று 2000 வருஷங்களா மக்கள் சொல்லிட்டு வர்ற கதை வச்சு ஒரு உருவத்தை தருவோம். இஸ்லாம் இந்த உருவ வழிபாட்டை மறுக்கிறது. ஆனா கடவுள் உண்டு, அந்த கடவுளின் பெயர் அல்லாஹ். அது அராபியிலே சொல்லப்படுகிற ஒரு தமிழ்ல கடவுள், அராபியிலே அல்லாஹ்.
ஆங்கிலத்திலே God. பல பெயர் இருக்கிறது தமிழில் தெய்வம் கூட நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போனால் அவர்கள் நம்மை விட மேலானவர்கள் வணங்கத்தக்கவர்கள் என்றால் அவங்களுக்கு பேர் தான் தெய்வம். இஸ்லாம் கடவுளை ஏற்கிறது ஆனால் உருவ வழிபாட்டை தவிர்க்கிறது மறுக்கிறது. பௌத்தத்தில் இது போல கடவுளை பற்றிய கோட்பாடு இந்த உலகை சிருஷ்டித்தது யார், பூமியை படைத்தது யார், மனிதரை உருவாக்கியது யார், ஜீவாத்மா பரமாத்மா உண்டா, இது பற்றி எல்லாம் பேசாத ஒரு கருத்தியல். மனித குலம் இருப்பது உண்மை. இந்த மனித குலம் மனம் அமைதியாக வாழ வேண்டும். அவர்கள் எந்த பெயராலும் உயர்வு தாழ்வு என்கிற அடிப்படையிலே மோதிக்கொள்ளக் கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து அவன் அடைய வேண்டும். பிறந்தால் இறப்பு உண்டு, அது இயற்கை விதி. இதுதான் விதி, விதி நூல் இருக்குங்கிறாங்களே, பிறந்தால் இறப்போம், இது விதி, இதுதான் இயங்கிய விதி. இதற்கு பெயர் தான் ஆங்கிலத்திலே டைரக்டிக்கல் லா என்று சொல்றாங்க. இயங்கிய போக்கு, ஒரு பொருள் மேல இருந்து தூக்கி எறிஞ்சோம்னா அது கீழே விழும், அது விதி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உற்பத்தியாகக்கூடிய ஒவ்வொன்றும் மாற்றம் அடைந்து தேய்ந்து அழிந்து போகும், சிதைந்து போகும், இது விதி, அது ஒன்றும் செய்ய முடியாது. மண்ணில் விழுகிற விதை முளைக்கும், செடியாகும், மரமாகும், பூக்கும், காய்க்கும், பழுத்தும், மறுபடியும் அது விதைகளை போட்டும், இது விதி. இந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. இப்ப விதி என்ற ஒன்று உண்டா என்றால் இதுதான் விதி, இது இயங்கிய விதி. ஆகவே மனிதன் இங்கே தோன்றினான், பறந்துவிட்டால் அவன் வாழ்ந்தாக வேண்டும். வாழும் காலத்தில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இவன் எந்த பதற்றமும் இல்லாமல், படபடப்பு இல்லாமல், ஏக்கமும் இல்லாமல், ஏமாற்றமும் இல்லாமல் அவன் எல்லோரோடும் இணக்கமாக வாழ்ந்து, மகிழ்வோடு வாழ்ந்து, துன்பமில்லாமல் வாழ்ந்து மறைய வேண்டும். துன்பமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வழி சொன்னவர்தான் கௌதம புத்தர். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர், அவருடைய கோத்திரத்தின் பெயர் தான் கௌதமம். புத்தர் அப்படின்னா ஞானம் அடைந்தவர் என்று, ஞானம் அடைந்த யாரையும் புத்தான்னு சொல்லலாம். பாலி மொழியில புத்தா என்றால் தமிழ்ல ஞானி என்று. அறிந்து கொள்வது ஒன்றை படித்து இந்த ஊருக்கு இந்த வழியா போகலாம், இந்த வழியா போகலாம் தெரிந்து கொள்வதற்கு பெயர் கூட அறிவு தான். கார்ல போனா இத்தனை மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம், சைக்கிள்ல போனா இவ்வளவு நேரம் ஆகும் என்று அறிந்து கொள்வது கூட அறிவு. ஆனால் பூவுலகை பற்றியும், மனித குலத்தை பற்றியும், நம் வாழ்வை பற்றியும், நம்முடைய முற்காலத்தை பற்றியும், எதிர்காலத்தை பற்றியும், நிகழ்காலத்தை பற்றியும், இதர ஜீவன்களை பற்றியும், அவர்களின் வாழ்வை பற்றியும், வாழ்வியல் பற்றியும், இப்படி யாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு உச்சவ நிலையை அடைகிற அறிவுக்கு பெயர் தான் ஞானம். ஞானம் அடைந்தால் எல்லாம் ஆங்கிலத்தில் என்லைட்டன் என்று சொல்வார். அவனுக்கு பாரமே இருக்காது. இந்த நேரமும் வருத்தம்னா பாரமாக இருக்கும், கோபம்னா பாரமாக இருக்கும். கோபத்தை நீ வந்து வெளிப்படுத்தலைன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறதுதான் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ், அழுத்தமா மாறும். அப்போ அந்த மாதிரி இலகுவா இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை, துன்பம் இந்த மனித உலகில் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதே துன்பத்தை இலகுவாக எதிர்கொள்வதற்குரிய வழி. நீ என்னன்னா மனுஷனா பிறந்தாச்சு, கஷ்டம் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், தோல்வி இருக்கும், வறுமை இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க, ஏற்றுக்கொள்கிற அந்த உளவியல் போக்கு இருக்கு பாருங்க, அது துன்பமில்லா வாழ்வுக்கு முதல் புள்ளி. அதை புரிந்து கொள்ளும். இப்படிப்பட்ட இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை மாறிட உலகுக்கு தன்
கடும் தவப் பயனால் இந்த உலகிற்கு வழங்கியவர்தான் மாமனிதர். மகாத்மா என்றால் மாமனிதர் கௌதம புத்தர். அதற்காக அவர் கடுந்தவம் இருந்து இந்த மனித குலத்துக்கு வழிகாட்டினார். அந்த கருத்துகளை உலகம் முழுவதும் மனித சமூகம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டது. இந்தியா பௌத்த நாடாக விளங்கியது. இன்றைக்கு உலகின் பல நாடுகளில், ஆசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் பௌத்த நாடுகள். மக்கள் தொகை அடிப்படையிலே பார்க்கிற போது பௌத்தர்களே உலகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளனர். எனவேதான் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடவுள் கொள்கை இல்லாத, கடவுள் கோட்பாடு இல்லாத ஒரு மனித குல வாழ்வியல் நெறிமுறையை, பௌத்தத்தை தனது கடைசி காலத்தில் ஏற்றுக்கொண்டார். ஏதோ என்கிற இடத்தில் நடந்த மாநாடு ஒன்றில் பேசுகிற போது, நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் நான் இறக்கிற போது அந்த முத்திரையோடு இறக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். ஏறத்தாழ 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1935 என்ற உறுதிமொழியை தந்தார். ஊர் உலகத்துக்கு அறிவித்தார். 56 அக்டோபர் திங்கள் 14 நாள் நாகபுரி என்கிற இடத்தில் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிக்கொண்டார். அந்த மாமனிதரின் அடியொற்றி அவருடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட நம்முடைய பாக்கியராஜ் என்கிற இனியன் என்கிற மௌரியார் புத்தா இன்றைக்கு அந்த கருத்தியலை, மனித குலத்துக்கு ஏற்ற வாழ்வியல் நெறிகளை தொடர்ந்து இந்த மண்ணுலகில் பரப்ப வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அதனை அவர் தழுவிக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இங்கே ஒரு பௌத்த விகாரையும் கட்டுவதற்கான பெருமுயற்சியை மேற்கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அவர் அதை கட்டி முடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அடையாளமா